தங்கமணி, கடந்த ஆண்டு எவ்வளவு பணியிடங்கள் இருந்தது, இந்த ஆண்டு எவ்வளவு பணியிடங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு? அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தட்டச்சர், கிராம நிர்வாக அலுவலர், சுருக்கெழுத்து தட்டச்சர், இளநிலை உதவியாளர், நில அளவர் உள்ளிட்ட பணியிடங்களுக்காக கடந்த ஆண்டு போட்டித் தேர்வை நடத்தியது. குரூப் 4 தொகுதி 4 என்கிற அந்த போட்டித் தேர்வை நடத்தியது. இதற்காக காலி பணியிடங்கள் என்று அறிவித்தது பார்த்தோம் என்றால் 9,398 காலி இடங்கள் இருப்பதாக அறிவித்திருந்தது. அதன் பிறகு தற்போது அதன் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தற்போது டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அதாவது 484 பணியிடங்கள் அதிகரித்துள்ளது என்று டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன் மூலமாக மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 9,398 9,882 அதிகரித்திருக்கிறது. இதற்கான தேர்வு கடந்த ஆண்டே நடத்தப்பட்டது, போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது, குரூப் 4 தேர்வு நடத்தப்பட்டது. இந்த நிலையில் அந்த தேர்வுக்காக அந்த இறுதி செய்யப்பட்ட அந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை தற்போது அதிகரித்து டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் தனது செய்திக்குறிப்பில் அறிவித்திருக்கிறது. இதற்கு அவர்கள் தெரிவித்துள்ள காரணம், காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை அரசிடம் கேட்டு பெறுவார்கள், டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் கேட்டு பெறும். அப்பொழுது எவ்வளவு இடங்கள் காலியாக இருக்கிறது, இந்த இடங்களை பூர்த்தி செய்து கொடுங்கள் என்று அரசு தரப்பிலிருந்து பல்வேறு துறைகளிடமிருந்து அந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை என்பது டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்திடம் வழங்கப்படும். அது மாதிரி கடந்த ஆண்டு அவர்கள் கொடுத்த எண்ணிக்கை 9,398 இருந்தது. தற்போது மேலும் காலி பணியிடங்கள் சிலர் பணி ஓய்வு பெறுவார்கள், அதற்கு கருத்தில் கொண்டு மேலும் காலி பணியிடங்கள் இருந்தால் அதையும் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்துக்கு அறிவிப்பார்கள். அதன் அடிப்படையில் மேற்படி 484 இடங்கள் காலியாக இருப்பதாக அறிவித்து அதையும் தற்போது இந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கையில் சேர்த்திருக்கிறார்கள். எனவே சேர்த்து பணி நியமனங்கள் வழங்கப்படும், கலந்தாய்வு நடத்தப்படும், தரவரிசை பட்டியலில் அடுத்தடுத்த நிலையில் இருக்கின்ற மீதமுள்ள அந்த 484 பேருக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு செய்யப்பட்டு அவர்களுக்கு அந்த பணி நியமனங்கள் வழங்கப்படும். எனவே புதிதாக ஒரு 484 பேருக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு உருவாகியுள்ளது. கணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி. தங்கமணி, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதில் இருந்து 484 பணியிடங்களை கூடுதலாக்கி இருக்கிறது, அதிகப்படுத்தி இருக்கிறது என்பது குறித்த அண்மை செய்தியை பார்த்தோம். மேலும் விரிவாக பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.